இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்எம் ஹெர்பல்ஸ். ஆர்எம் ஹெர்பல்ஸ் தங்களின் 55க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வேதாஸ் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துகிறது. வேதாஸ் 100% மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. வேதாஸ் அனைத்து விதமான சரும மற்றும் தலைமுடி தொடர்பான தொல்லைகளுக்கு தீர்வு காண்கிறது. பொடுகு, முடிவுதிர்தல் போன்ற தலை தொடர்பான தொல்லைகளுக்கு பிரீமியம் ஹென்னா, ஒளிரும் சரும பொலிவிற்கு ஷாஃப்ரான் ஃபேர்னஸ் பேக், பல் மற்றும் வாய் சுகாதாரத்திற்கு ஹெர்பல் மவுத் வாஷ். ஆர்எம் ஹெர்பல்ஸ் ISO சான்றிதழ் கொண்டது. வேதாஸ் ஆர்எம் ஹெர்பல்ஸின் தயாரிப்பு. தொடர்புக்கு திருமதி ராஜம் முரளி, கைபேசி 9884719197, தொலைபேசி 0442485219. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. இது அழகு அழகு டானு. சனிக்கிழமை காலையில் 8:30 ஷோ முன்னாடி வந்து உட்காந்துட்டீங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த ஷோ பத்தி அழகு சம்பந்தப்பட்ட உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற அழகு சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு இயற்கையான முறையில் தீர்வுகள் சொல்லிட்டு இருக்காங்க அழகுகளை நிபுணர் திருமதி ராஜமுரளி அவர்கள். அந்த வகையில் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தழும்புகள், இந்த மார்க்ஸ் வந்து என்ன, யார் யாருக்கெல்லாம் வருது, அது எப்படிலாம் கியூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த ஃபேஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணணும், ஷோக்குள்ள போனோம். ஹலோ மேம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபைன். சோ நான் ஃபேஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்துருச்சு. சோ ஃபேஸ் மெயின்டெனன்ஸ்னா அது எப்படி மெயின்டெய்ன் பண்ணலாம், என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? மெயின்டெனன்ஸ்னா இட் இஸ் எ ரூட்டீன். ஆமா, மெயின்டெனன்ஸ்னாலே அது வந்து ஒரு பழக்கத்துல வரணும். இட் இஸ் எ ரூட்டீன், இட் ஹஸ் டு பீ டன் அஸ் எ ரூட்டீன். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அது தீர்க்கிறதுக்கு நிறைய வழிகள் அது மாதிரி நம்ம சொல்லி இருக்கோம். பட் ஸ்டில் எல்லாமே நம்ம வந்து எப்படி ரெகுலராக நீங்கள் ருட்டீனில் நீங்கள் ஒரு உங்கள் முகத்தையும் உங்கள் சருமத்தையும் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ இங்கே வந்து ஒரு 4 ஃபேஸ் வாஷஸ் இருக்கு. ஓகே, ஃபேஸ் மெயின்டெனன்ஸ்னா என்ன? இட் இஸ் ஒன்லி எ வாஷிங் யார் ஃபேஸ். ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறது ரெகுலராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். சரி, ரெகுலர் மெயின்டெனன்ஸு ருட்டீனில் வந்து ஒரு வாஷ். ஃபேஸ் வாஷ்னு வரும்போது அதில் வந்து டூ மச் ஆஃப் ஹெவி இன்கிரீடியன்ஸும் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி வெரி லைட். அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து ரெகுலராக உபயோகப்படுத்தும் போது அதை உபயோகப்படுத்தி உங்களுக்கு வந்து ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன மாதிரி வந்து ரொட்டீன் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய முகத்துக்கு ஃபேஸ் வாஷஸ்னு வரும்பொழுது இட் டஸ் நாட் டிபெண்ட் ஒன்லி ஆன் டைப் ஆஃப் த ஸ்கின். இப்போ வாஷ்னு வரும்பொழுதே எல்லாரும் வந்து எந்த மாதிரி வாஷ் இருக்கு உங்களுக்கு வந்து ஆயிலி டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு வாஷ் இருக்கா இல்லை ட்ரை ஸ்கின்னுக்கு வாஷ் இருக்கா, அந்த மாதிரி கேள்வி வரும். பட் வாஷுங்கிறது நம்மளோட சருமத்தன்மையை பொறுத்தது மட்டும் இல்லை. வாஷ்னு வரும்பொழுது நீங்கள் எந்த மாதிரி ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்தும். ஸோ இப்போ வந்து ஒரு வாஷுங்கிறது உங்களோட ஏஜ், யுவர் மீன் லிவிங் ஏரியா, அப்போ இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாத்தையும் பொறுத்து தான் அந்த வாஷுங்கிறது டிஃபர் ஆகும். ஸோ பொதுவான வாஷஸ்ன்னு வரும்பொழுது இப்போ நம்ம வந்து பிரச்சனை அப்படின்னா அந்த சருமம் சாஃப்டாக இருக்கணுங்கிறது த்ரூ அவுட் த இயர் நம்ம ஒரு சாஃப்ட்னஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மாதிரி சாஃப்ட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு த பெஸ்ட் இன்கிரீடியன்ட் ரா மெட்டீரியல் இஸ் துளசி. ஓகே, இப்போ துளசிங்கிறது வந்து இயற்கையாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ஒரு வர பிரசாதம்னு சொல்லலாம். அதை இயற்கை வந்து நிறைய விதமான ரா மெட்டீரியல்ஸ், நிறைய விதமான கீரைகள்லாம் கொடுத்துருக்குனாலும் இந்த துளசி எப்படின்னா அதை நம்ம இன்டேக்காக அந்த தண்ணியை எடுத்துக்கும் போது அந்த வாட்டரை கன்சியூம் பண்ணும்போது அது எப்படி ஒரு பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுக்கறதோ, இப்போ கோல்டு இருக்கிறவங்களுக்கு துளசி தண்ணியை குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. அதே மாதிரி கோல்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்ல வந்து முகத்தில் பஃபினஸ்ங்கிறது வரும். அது ஒரு சீசன் வைஸ் வந்து டிஃபர் ஆனாலும் இவங்களுக்கு எப்போவுமே வந்து கோல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் எப்படி வருதோ அது மாதிரி முகத்துலேயும் சருமத்திலையும் அந்த பிரச்சனையை அது
பிரதிபலிக்கும். ஸோ இவங்க வந்து வாஷுக்கு வந்து இந்த துளசி ஃபேஸ் வாஷுங்கிறத எடுத்துக்கலாம். எல்லா ஃபேஸ் வாஷ்லையும் பேசிக் இன்கிரீடியன்ட் ஆர் மெயின் இன்கிரீடியன்ட்டுங்கிறது அதில் நம்ம சொல்கிறது. ஸோ துளசி ஃபேஸ் வாஷ் அப்படின்னா அதில் வந்து துளசி மேஜராக ரா மெட்டீரியலாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுற அளவுக்கு மீதி எல்லாமே கலப்போம். அதில் ஒரு வெள்ளரி விதை இருக்கும், கொஞ்சம் லிட்டில் ஓட்ஸ் இருக்கும், பாதாம் இருக்கும், எல்லாமே. ஸோ இந்த மாதிரி வந்து எண்ணெய் பசையும் கொடுக்கணும், எண்ணெய் பசையும் இல்லாமல் இருக்கணும், மென்மைத்தன்மையும் கொடுக்கணும், அந்த மாதிரி வந்து கன்சிடர் பண்ணி வித் ஆல் தட் நம்ம ஒரு வாஷில் வந்து போடுற பேசிக் இன்கிரீடியண்ட்டோ மேஜர் இன்கிரீடியண்ட்டோ அந்த நேமை பொறுத்ததுனாலும் அதில் மீதி ரா மெட்டீரியலுங்கிறது மொத்தத்தில் ஃபேஸுக்கு வந்து அக்செப்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ ஃபேஸ் வாஷ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஸ்கின் டைப் பொறுத்து இருக்கக்கூடாது, எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கும்போது, எல்லாருமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ தான் அது ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. முன்னால் சோப் தான் யூஸ் பண்ணுவோம். சோப் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஆடட் பெனிஃபிட்டாக நமக்கு என்ன கிடைக்குது? சோப் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. சி யூ டேக் பாத், அதுக்கு வந்து நீங்கள் சோப் உபயோகப்படுத்துகிறீங்க. ஆனால் இந்த ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறது, சி யூ கோ அவுட் அண்ட் கம் பேக், அப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஒரு பொல்யூஷன்னால் வர டெபாசிட்ஸோ இல்லை ஆயிலி ஸ்கின்னால் வர பிரச்சனையோ எது இருந்தாலும் அந்த முகத்துக்குன்னு ஒரு வாஷ் தேவை. அந்த மாதிரி ஃபேஸை வாஷ் பண்ணும்பொழுது இன்ஸ்டெட் ஆஃப் சோப் யூ கேன் கோ ஃபார் திஸ் வாஷ். எதனால் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஃபேஸ் வாஷை நீங்கள் உபயோகப்படுத்தும்பொழுது அது எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியருக்கு இதனால் வர ஒரு டஸ்ட்டினால் வர பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதோட இதில் வந்து டெபாசிட்ஸ்ன்னு மறுபடியும் ஆகாது. ஓகே. ஸோ இதில் கொடுத்துருக்கிற இன்கிரீடியண்ட்டில் வந்து இதை போட்டு வாஷ் பண்ணும்போது த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாஷிங் எ சோப் அண்ட் வாஷிங் எ ஃபேஸ் வாஷ் வித் இந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக கிடைச்சிருக்கிற ஒரு இயற்கையை நம்ம உபயோகப்படுத்தி நம்ம ஒரு ஃபேஸ் வாஷை தயாரித்து அதை உபயோகப்படுத்தும் போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூசிங் எ சோப் அண்ட் அ டைப் ஆஃப் திஸ் வாஷஸ்? மெயினாக அவங்களுக்கு வந்து டெபாசிட்ஸ். இப்போ சோப் உபயோகப்படுத்தும் போது எண்டில் ஒரு டெபாசிட்ஸ் இருக்கும். வேற நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷை உபயோகப்படுத்தி பார்த்தீங்கன்னா அந்த டெபாசிட்ஸ் இருக்காது. இட் ஒன்லி மெயின்டைன்ஸ் த ஸ்கின் பை வாஷிங் இட் in a normal way. Okay. It doesn't wash, over washum pannadu. Main ah enna na nariya adhaadu face thalaiye nariya upayogapadutha thanni upayogapadutha wash panna koodadu abindra maadhiri mugathaiye namba adikadi potu theechu theechu wash panna koodadu. Okay. So these face washes also help in washing it in a normal way and okay. correct ah adu endha alavukku wash pannanumo andha alavukku wash pannum. Plus ungalku vandu andha கிளென்ஸ் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கும். முகத்தில் இருக்கிற அழுக்கும் போகும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சாஃப்டும் ஆகும். இந்த துளசி இருக்கிறது எதனாலனாக்கா, அது வந்து என்ன இன்னும் என்ன அதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு, இப்போ வந்து ஒரு டீனேஜில் இருக்கவங்க உபயோகப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு வந்து பருக்கள் வர பிரச்சனைனா இது வந்து இட்ஸ் ஒர்க்ஸ் வெரி வெல். ஓகே. இது வந்து அதனால இது டீனேஜ் அவங்களுக்கு மட்டும் உபயோகப்படுத்தணுங்கிறது இல்லை. துளசி இஸ் காமன் ஃபார் ஆல் ஏஜஸ். எந்த வயசில் இருக்கிறவங்களும் அதை உபயோகப்படுத்தலாம். ஆண் பெண் எல்லாருக்குமே அது உகந்தது. அதே மாதிரி எந்த ஏரியாவில், இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நல்ல குளிர்ச்சியான ஊரில் இருக்கிறவங்க கூட இதை உபயோகப்படுத்தலாம். வின்டரில் உபயோகப்படுத்தலாம், சம்மரில் உபயோகப்படுத்தலாம், எல்லா சீசன்லேயும் உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் இந்த துளசி ஃபேஸ் வாஷ். இப்போ மேம் ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு வந்துச்சுன்னு வைங்களேன், அதில் எல்லா ஸ்கின் டைப்புமே அதில் அடங்கும். ஆயிலி ஸ்கின்னும் அடங்கும், ட்ரை ஸ்கின்னும் அடங்கும். ஆயிலி ஸ்கின்னுக்கு ஆயில்னஸ் இருக்கக்கூடாது, ட்ரை ஸ்கின்னுக்கு ஆயில்னஸ் வேணும். அப்படிங்கும்போது இந்த ப்ராடக்ட், இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஆயிலினஸ் வந்து கொடுக்குமா? சி, இப்போ எங்களோட தயாரிப்புகளில் இந்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எல்லா ஃபேஸ் வாஷ்லேயுமே யார் அதை உபயோகப்படுத்தினாலும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான அட்வர்ஸ் எஃபெக்டும் வராது. ஒன்று, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸுங்கிறது வாஷ் அளவில் கிடைக்கும். கண்டிப்பாக இட் வாஷஸ் த ஃபேஸ் எக்ஸலண்ட்லி. ஸோ யாரானாலும் சரி, ஆணானாலும் சரி, எந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்கின்னாலும் இருந்தாலும் சரி, எதுவானாலும் அவங்களுக்கு வந்து அந்த
ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ ஃபேஸ் வாஷில் வந்து வெரைட்டிஸாக நாங்கள் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, ஒன்று வந்து இப்போ துளசி பார்த்தோம், அதே மாதிரி வந்து ஜாதிக்காய் ஃபேஸ் வாஷ், நட்மேக் ஃபேஸ் வாஷ்னு வச்சுருக்கோம். ஜாதிக்காய் ஏன் ஃபேஸ் வாஷில் போடணும் அப்படின்னாக்கா, அந்த ஃபேஸ் வாஷ் வந்து எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்கா, அஜிடேஷன் ஆஃப் த ஸ்கின். ஓகே, சி எவ்ரிபடி கெட்ஸ் அஜிடேட்டட் ஒன் வே ஆர் அதர் ஆன் அ டெய்லி ருட்டீனில், எல்லாருக்குமே இருக்கும். சரி, ஒரு சீசன் வைஸும் இருக்கலாம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். ஸோ அஜிடேட் ஆகிறதுக்கு, ஸ்கின் அஜிடேட் ஆகிறதுக்கு என்ன மாதிரி ரீசன் இருந்தாலும், அதுலேருந்து ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் தான் ஜாதிக்காய் ஃபேஸ் வாஷ் ஆர் நட்மேக் ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் வாஷை, நட்மேக் ஃபேஸ் வாஷை யார் வேணாலும் உபயோகப்படுத்தலாம் ஃபார் ஆல் ஸ்கின் டைப், அதுவுமே கூட இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஃபேஸ் வாஷஸ் பார்த்துருக்கோம். பட் இதில் இன்னொரு ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, இப்போ நம்ம முகம் வந்து அழும்பும் போது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இது இது பண்ணுங்க. ஏன்னா சில என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஹேர் வாஷ்க்கே நம்ம ஒரு தடவை சொல்லியிருந்தோம், ஒரு தடவை மட்டும்தான் நீங்கள் அந்த ஹேர் வாஷ் பண்ணணும். சில பேர் வந்து ட்வைஸ் இல்லை த்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி முகம் வந்து கழுவும் போது கூட ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணிட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் கலராக தெரியணுன்றதுக்காக செகண்ட் அண்ட் தேர்ட் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறது கரெக்டா இல்லை? ஃபேஸ் வாஷ் அப்படின்னும் போது நீங்கள் ஜஸ்ட் இந்த பவுடர் எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வெட் யுவர் ஃபேஸ். ஓகே, முதல்ல வந்து தண்ணி போட்டு வெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மிக்ஸை போட்டு ஜஸ்ட் ஒரு ஒரே ஒரு சர்க்கிள் கொடுத்து வாஷ் பண்ணால் போகிறோம். தேய்ச்சி 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 ஸ்க்ரப் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி ஆர் ரப் பண்ணி ரப் பண்ணி வாஷ் பண்ணணுங்கிறது இல்லை. சி யூ ஆர் டூயிங் இட் ஆன் எ ரெகுலர் பேசிஸ்னு வரும்பொழுது யாருக்குமே அந்த அளவு தேய்ச்சி தேய்ச்சி வாஷ் பண்ணுற அளவுக்கு அழுக்கெல்லாம் இருக்காது. இன்ஃபேக்ட் சில டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு நீங்கள் ரொம்ப தேய்க்காதையே இதை வந்து டைல்யூட்டட் ஃபார்மில் பண்ணிட்டு அப்படி ஜஸ்ட் ஃபேஸில் ஒரு ஒரு ஃபெதர் டச்சில் தடவிட்டு உடனே நீங்கள் வந்து தண்ணி போட்டு அப்படியே ஸ்பிளாஷ் பண்ணி இப்போ வாஷ் பேசினில் வாஷ் பண்ணிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஸ்பிளாஷ் வாட்டர் அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும். ஃபேஸில் இருக்கிற அழுக்கும் போயிடும், அதே சமயத்தில் வாஷும் ஆகிடும். சி இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாருமே உபயோகப்படுத்தலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க இல்லையா, லைக் சோப்புக்கு பதிலாக இதை உபயோகப்படுத்தும் போது என்ன பெனிஃபிட்னு, இட்ஸ் அ குட் ஐ மீன் பிம்பிள்ஸ் இருக்கிற ஸ்கின்னுக்கு தே கெட் த பெஸ்ட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். ஓகே, ஃபைன். அப்போ இப்போ இன்னொரு விஷயம் நம்ம வந்து சொல்லணும் வியூவர்ஸ்க்கு என்ன அப்படின்னா, இந்த நம்மளுடைய வேதாஸோட ப்ராடக்ட்ஸை நான் இப்போ சேல் பண்ணணும், நான் வந்து ஒரு இந்த ப்ராடக்ட் வாங்கி இதே நேம்ல நான் சேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது வந்து எங்க பிராண்ட்லயே வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லி, லைக் அ ஃப்ரான்ச்சைசி ஸ்மால் லெவலா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் வருது. இது அவங்க செஞ்சுக்கலாம். அவங்க வந்து கால் பண்ணி கேட்டாங்கன்னாக்கா எங்களோடது அப்படியே எடுத்து அவங்க வந்து எந்த இடத்துல வைக்கிறாங்களோ வச்சு அவங்க வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ணி they can also become an entrepreneur. Okay, they can also earn money. Self employment தானே மா இதெல்லாம். Fine. And in that way not only it is a self employment for them, they are also popularizing my product. Correct, அது ஒரு முக்கியமான விஷயம். Mutual. ஆமா, அப்புறம் இதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் என்ன, என்ன மாதிரி ப்ரோசிஜர்ஸ் இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ்ல நீங்க கொடுத்துருவீங்க? இன்வெஸ்ட்மென்ட் இஸ் flexible. Actually it all depends. இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது ஒண்ணு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அது வந்து அவங்க ஐ மீன் வென் தே தெர் இஸ் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அவங்க அப்ரோச் பண்ணாக்கா அதை வந்து நாங்கள் சொல்வோம். நீ தே கேன் கால் அஸ் ஆர் தே கேன் கம் டு த ஆஃபீஸ் ஆர் தே கேன் மெயில் அஸ் எனிவே. ஃபைன் மேம். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் வாஷஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் மெயின்டெனன்ஸ்க்காக ரெண்டு ஃபேஸ் வாஷஸ் பார்த்துட்டோம். அடுத்து இன்னும் ரெண்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் பார்க்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம். எஸ், ஸோ அழகழகில் ஒரு சின்ன பிரேக், ஸ்டே டியூன். ஆரம் ஹெர்பல்ஸ் தங்களின் 55க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வேதாஸ் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துகிறது. வேதாஸ் 100% மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. வேதாஸ் அனைத்து விதமான சரும மற்றும் தலைமுடி தொடர்பான தொல்லைகளுக்கு தீர்வு காண்கிறது. பொடுகு, முடி உதிர்தல் போன்ற தலை தொடர்பான தொல்லைகளுக்கு பிரீமியம் ஹென்னா, ஒளிரும் சரும பொலிவிற்கு ஷாஃப்ரான் ஃபேர்னஸ் பேக், பல் மற்றும் வாய் சுகாதாரத்திற்கு ஹெர்பல் மவுத் வாஷ். ஆரம் ஹெர்பல்ஸ் ISO சான்றிதழ் கொண்டது. வேதாஸ் ஆரம் ஹெர்பல்ஸின் தயாரிப்பு. தொடர்புக்கு திருமதி ராஜம் முரளி, கைபேசி 9884719197, தொலைபேசி 0444-2485-2196. வெல்கம் பேக் டு தி ஷோ, இது அழகோ அழகு. மேம், ஃபேஸ் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து ரெண்டு பேக் பார்த்துருக்கோம், ரெண்டு ஃபேஸ் வாஷஸ் பார்த்துருக்கோம், துளசி அண்ட் நட்மெக் ஜாதிக்காயில். ஸோ முகம் அப்படின்னாலே நம்ம பழைய காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணுற விஷயம் இந்த மஞ்சள்
மஞ்சக்கிழங்கு வந்து கல்லில் தேய்ச்சி அந்த முகத்தில் அப்ளை பண்ணி அந்த கிருமிநாசினி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆன்டிபயோட்டிக் இருந்தது. பட் இப்போ மாதிரி அந்த காலம் ஆகிட்டீங்க. நம்ம இதெல்லாம் இயற்கை தானே, இயற்கையில தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப மஞ்சள் பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த காலத்துல உபயோகப்படுத்தினாங்கிறது உண்மை. ஆனா அது மஞ்சளுக்கு இருக்கிற ஒரு மெடிசினல் எஃபெக்ட்ங்கிறது அந்த காலம் இருந்தாலும் அந்த காலத்துல உபயோகப்படுத்தி இருந்தாலும் அந்த காலத்திலயும் அதே ப்ராப்பர்ட்டி தான். இந்த காலத்துல உபயோகப்படுத்தினாலும் அதே லெவல் ஆஃப் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ எங்களோட ஒரு ஃபேஸ் வாஷ்ல அதுக்கு பேரே பியார் கஸ்தூரி டர்மரிக்னு வச்சிருக்கோம். ஏன்னா கஸ்தூரி டர்மரிக்ல கூட நிறைய வெரைட்டிஸ் வருது. வந்து இந்த ஃபேஸ் வாஷஸ் வந்து மெயின்டெனன்ஸ் சொல்லி அதை உபயோகப்படுத்துறாங்க. அதுல வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி பருக்கள் அந்த மாதிரி பிரச்சனை வரவங்களுக்கு ஒரு கலர் அந்தந்த இடத்துல ஒரு பிளாக்கோ ப்ரௌனோ அந்த பருக்கள் வந்து போன உடனே மாறுறது இருக்கு இல்லையா, இவங்க எல்லாரும் ஃபேஸ் வாஷுக்கு ஒரு கஸ்தூரி டர்மரிக் பேஸ்ல ஒன்னு உபயோகப்படுத்தினாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் அவங்களுக்கு வராது. பருக்கள் வந்தாலும் வந்து அது போன அப்புறமும் வந்த அடையாளமும் அந்த கலர் மாற்றமும் இல்லாம இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த வந்து ரெகுலரா அவங்க உபயோகப்படுத்துறதுன்னா இந்த பியூர் கஸ்தூரி டர்மரிக் ஃபேஸ் வாஷ். இது வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் ஆல் விமன் ரைட் ஃப்ரம் 10 இயர்ஸ் சின்ன அந்த மாதிரி ஒரு ஏஜ்ல இருந்தே உபயோகப்படுத்த ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு பொதுவா வர சந்தேகம் இதை உபயோகப்படுத்தினா முகம்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏஜிங் வந்துருமா அப்படின்னு கேட்பாங்க, ரஃப் ஆயிடுமா ஸ்கின்னு அப்படின்னு. டெஃபினெட்லி நாட். கஸ்தூரி டர்மரிக் அப்படிங்கிறது முகத்தை மென்மையாக்க கூடிய ஒரு மருத்துவ குணம் கொண்டது. அதை உபயோகப்படுத்துறதுனால நீங்க வந்து ஹோல் பாடியா ஒரு கஸ்தூரி டர்மரிக் தூள் வச்சிருந்தீங்கன்னா அதை உபயோகப்படுத்தினாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு சாஃப்ட்னஸ் அண்ட் பிளஸ் அந்த ஒரு கலர் அந்த கஸ்தூரி மஞ்சள் கொடுக்கிற கலர் ரெண்டுமே கிடைக்கும். அதை தவிர நீங்க இந்த மாதிரி ஃபேஸ் வாஷா அதை உபயோகப்படுத்தும் போது அதுல மெயினா ரா மெட்டீரியல்ங்கிறது கஸ்தூரி டர்மரிக்னாலும் நம்ம கூட உபயோகப்படுத்துற பார்லி அப்புறமா வந்து வெள்ளரி ஓட்ஸ் இதெல்லாம் கலந்து தயாரிக்கிறதுனால அது வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு கலர் கொடுக்கும். ஸோ முகம் அப்படிங்கிறது இல்லாம இதை ஃபேஸ் வாஷா நினைக்காம நீங்க ஹோல் பாடியா கூட உபயோகப்படுத்தலாம் எனி ஏஜ் குரூப். இப்போ மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு எடுத்துக்கிட்டனால பெண்களுக்கு இருக்கிற இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் அன்வான்டட் ஹேர்க்கு இது ஹெல்ப் பண்ணாது பண்ணாது. ஓகே. பட் அதனால வர ஒரு சேஞ்சஸ்ல வர கலர்லாம் வந்து மாறும். சில பேருக்கு வந்து அது அந்த ஹிடன் கம்ப்ளெக்ஷன் போய் கருமையா தெரிவாங்க. சோ அத மாத்திரும் அந்த ஒரு நல்ல ஃபேரா இருக்கிறவங்க கொஞ்சம் கலர் மாறிட்டாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ்லாம் வந்து ஒரு அன்வான்ட் ஹேர் அப்படி வரும்போது வரைச்சு இந்த கஸ்தூரி டர்மரிக் ஃபேஸ் வாஷ் உபயோகப்படுத்தும் போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜென்ரலா மஞ்சள் போட்டோம் அப்படின்னா முகம் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மஞ்சள் கலர்ல இருக்காது. கண்டிப்பா உங்களுக்கு நான் ஒன்னு கொடுத்துறேன், நீங்க அதை யூஸ் பண்ணி மஞ்சள் கலர்ல இருக்கான்னு சொல்லணும். கண்டிப்பா நான் அடுத்த எபிசோட்ல இதை நான் யூஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நீங்க இதுல சொல்லும் போது பியூர் கஸ்தூரி டர்மரிக் ஃபேஸ் வாஷ் சொன்னீங்க. சோ பியூர்னு சொன்னா அப்ப நம்ம மத்ததுலாம் எப்படி என்ன மீன் பண்றீங்க? மஞ்சள் அப்படிங்கறதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப மஞ்சள் கலரா வந்துடும் அப்படிங்கிறது ஒண்ணு, சிலது வந்து கொஞ்சம் ரஃப் ஆக்கிடும் ஸ்கின் அது மாதிரி. ஸோ இது வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து அதை வந்து ஒரு ஆர்கானிக்காக இருக்கிறதா செய்யறோம். அதனால வி கால் இட் வி கிளைம் இட் ஆஸ் பியூர் கஸ்தூரி டர்மரிக். ஓகே. பட் ஆனால் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு போய் வாங்கினா அது எந்த மாதிரி மஞ்சளாக இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லது தான் செய்யும். அதில் தெர்ஸ் நோ டவுட். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ரோஸ். சோ வந்து முகம் வந்துட்டா ரோஸ் நோனே இல்ல எல்லாருக்கும் ஒரே த்ரில்லா இருக்கீங்க. ஒரு ஒரு ஃபேஸ் கிடைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குல எல்லாருக்கும். ரோஸ் கலரா ஃபேஸ் ஆகணும்னு ஆசையா இல்ல ரோஸ் மாதிரி இருக்கும்? ரோஸ் மாதிரி சாஃப்ட்டாவும் சரி அந்த ஸ்கினோட கலரும் சரி. இல்ல ரோஸ் அப்படினாலே ஒரு மலர்ச்சியான முகம் அதுதான். அந்த ஒரு மலர்ந்த முகம் கிடைச்சதுனாலே அதுல சாஃப்ட்னஸும் வந்துரும், அதுல கம்ப்ளெக்ஷனும் வந்துரும், இல்லாதவங்களுக்கு கூட அந்த ஒரு ஃபீல் வந்துரும். வெதர் தே ஆர் ஃபேர் ஆர் வீட் கம்ப்ளெக்ஷன் எந்த மாதிரி இருந்தாலும் இந்த ரோஸ் ஃபேஸ் வாஷை உபயோகப்படுத்தி முடிச்ச உடனே நீங்க இதுல என்ன இருக்குன்னா மெயினா வந்து ரோஸ். இந்த ரோஸ் அந்த ஒரு கொடுக்கற
ஒரு சாஃப்ட்னஸ் விட அதோட மைல்டு ஃப்ராக்ரன்ஸ், தட் இஸ் ரியலி குட் ஃபார் ஹூவர் ஹூ இஸ் யூசிங் இட். அந்த ஒரு மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் பிளஸ் அந்த ரோஸுக்குன்னு ஒரு கம்ப்ளெக்ஷன், அந்த கொடுக்கற கம்ப்ளெக்ஷன்ங்கிறது. இப்ப கஸ்தூரி டர்மரிக்க டவுட் பண்ணீங்க இல்லையா, அது மஞ்சள் வருமானு, ரோஸ் டவுட் பண்ணவே மாட்டேங்க. ஏன்னா அந்த ரோஸ் கலர் வருமா அப்படிதான் கேப்பீங்க. வந்த சந்தோஷம் தான், ரோஸ் உபயோகப்படுத்துறதுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம், ஓகே நம்மளுக்கும் வந்து ரோஸ் கலர் கிடைக்கும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி வந்து அதுவும் வந்து கம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ரோஸ் உபயோகப்படுத்தும் போது, இந்த ரோஸ் ஃபேஸ் வாஷை உபயோகப்படுத்தும் போது அது கம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும், சாஃப்ட் ஆகும், மலர்ச்சி மலர்ச்சியும் கொடுக்கும். ஓகே, மலர்ச்சி மட்டும் இல்ல, மலர்ச்சிங்கிறது எந்த கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஓகே இது இன்னும் நல்லதாச்சு அப்படின்னு சொல்லி கூட யூஸ் பண்ணுவாங்க. மலர்ச்சின்னு ஓகே. இப்போ இந்த நாலு ப்ராடக்ட்ஸ்மே only for girls and women, so for men too. நம்ம இதுல வந்து டர்மரிக் வந்து மெனுக்கு கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். So remaining three is it's meant for all ages, men and women, all season, any place. Okay, ella skin type, any skin type க்கு நம்ம சொல்லியாச்சு. இப்போ நம்ம பார்த்த இந்த நாலு ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்குமே ஜெனரலா ஃபேஸ் வாஷஸ் அப்படின்னு வந்துச்சாலே அது ஜெல் ஃபார்மேட்ல தான் இருக்கும். இதுலவே பவுடர் ஃபார்மேட். நீங்க ஏன் இதை வந்து ஜெல்லுக்கு பண்ணல, பவுடராகவே பண்ணிட்டீங்க? ஜெல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஐ ஹாவ் டு கோ ஃபார் அ ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல். ஸோ இது எதுவுமே இல்லாத இருக்கணுங்கிறது ஒரு ரீசன். அந்த ஜெல் ஆர் க்ரீம் ஆர் வாட் எவர் நீங்கள் சொல்கிற ஃபார்மில் செஞ்சால் அது மறுபடியும் டெபாசிட்ஸ் வரும். ஓகே, தட் இஸ் த மேஜர் ரீசன் ஃபார் நாட் டூயிங் இட் இன் அனதர், ஐ மீன் இன் எனி அதர் ஃபார்ம் அதர் தேன் பவுடர் ஃபார்ம்ல வந்து ஒரு வாஷை உபயோகப்படுத்தும் போது சருமம் டெபாசிட்ஸ் எதுவும் இல்லாத கிளியரா இருக்கும். சோ அதுதான் மெயின் ரீசன். அது வந்து உபயோகப்படுத்துறது உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. See, just like that you are going to wash. Okay. தண்ணி போட போறீங்க, இந்த பவுடர் போட்டு இதுல வந்து தேய்க்க கூடாது. தேய்ச்சி தேய்ச்சி பண்றதுனால தான் இது ப்ராப்ளம். சோ தேர் இஸ் நோ நீட் ஃபார் யூ டு டூ தட். உங்களுக்கு வந்து நீங்க டைம் கன்ஸ்ட்ரைன்ட் எல்லாம் பாக்குறீங்க போல, என்ன மாதிரி நிறைய வியூவர்ஸ் பாத்துட்டு இருப்பாங்கல்ல, அதுக்காக சிலர் இத கூட ஒரு சோம்பேறித்தனத்துல என்னது பவுடருக்கு தடுத்து கலக்கணும் அப்படின்னு கலக்கிறது இல்ல, தண்ணிய போட்டுட்டு அதுக்கு மேல இந்த பவுடர் போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்க மிக்ஸ் கூட பண்ண கூடாது, அது கூட பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வெட் யுவர் ஃபேஸ், தண்ணி போட்டு தானே வாஷ் பண்ணுவீங்க. ஆமா, அது கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். சோ தண்ணி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த பவுடர் அப்படி போட்டு இது பண்ணிட்டு திருப்பி அகைன் splash water and wash. That's enough. இப்போ இந்த நாலு ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க எல்லா சீசன்லையுமே யூஸ் பண்ணலாம், எல்லா ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. பிம்பிள்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு ஒரு இந்த ஆயில்னஸ் போகிறதுக்காக ஏதாவது ஒரு க்ரீம் சப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும், பீல் ஆன மாதிரி எல்லாம் இருக்கும் சில பேருக்கு ஸ்கின் இந்த பிம்பிள்ஸ் வந்த இடத்துல. அது சம்மர் சீசன் போது அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த சீசன்ல இந்த நாளில் என்ன யூஸ் பண்ணலாம், பண்ணோனா அந்த ட்ரைனஸ் போகும். சி, ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறபடி ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதான ஒன்று எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உபயோகப்படுத்துகிற எந்த பொருளானாலும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆமாம். ஸோ அந்த ஹெவி ப்ராடக்டை உபயோகப்படுத்தும்போது சருமம்ங்கிறது கண்டிப்பாக மாறிடும், அதோட தன்மையே மாறி இன்ஃபேக்ட் ஒரு பீல் ஆஃப் மாதிரி ஒரு லேயரே கூட போயிடும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இதில் வந்து ரொம்ப சாஃப்டாக, அதாவது அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டை விட எதை உபயோகப்படுத்தினாலும் அதில் வந்து அவங்க கூல் ஆகணும், அந்த சருமம்ங்கிறது கூல் ஆகணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு த பெஸ்ட் இஸ் நட்மெக் ஃபேஸ் வாஷ். ஓகே. ஜாதிக்காய் வந்து அதுக்கு தான் சொல்லறது, அஜிடேஷனை எடுக்கிறதுக்கான ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த நாலு டைப் ஆஃப் ஃபேஸ் வாஷில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எதை உபயோகப்படுத்துறது அப்படின்னு நினைக்காம நீங்கள் வந்து நாலு டைப்புமே வச்சுட்டு மாறி மாறி உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்களோட சருமம் எந்த மாதிரி சருமம் எந்த மாதிரி முகம்னாலும் அது செட் ஆகிடும். ஒன்ஸ் யூ பை திஸ் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னொன்று வாங்குங்க. எப்பொழுதுமே நம்ம வந்து உபயோகப்படுத்துகிற பொருளை மாறி மாதிரி உபயோகப்படுத்தும் போது சீசனில் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றத இன்டேக்காக எடுத்துக்கும் போதே மாத்திரம் இல்லையா, அதே மாதிரி தான் your skin also changes according to the climate, according to the temperature, according to the work spot, மாறுறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாறும்போது
எனக்கு வந்து இது ஒரே டைப் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். யூ கேன் யூஸ், அதாவது ஒரு தடவை நீங்க ரோஸ் உபயோகப்படுத்தினீங்க, அடுத்த தடவை யூ கேன் கோ ஃபார் நட்மேக், அடுத்த தடவை யூ கேன் கோ ஃபார் துளசி ஃபேஸ் வாஷ். ஓகே, எதனாலன்னா அதுல இருக்கிற வந்து கிளென்சர் அதெல்லாம் எல்லாத்துலயுமே சேம், ஒன்லி த ராம் த பேஸ் மெட்டீரியல் ஒன்லி இஸ் த சேஞ்ச். ஸோ மீதி எல்லாம் இருக்கு உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷுக்கான பெனிஃபிட்டை கொடுக்கறதுக்கு. ஓகே, ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி வாட் டு யூஸ், எதை உபயோகப்படுத்தினாலும் இட்ஸ் ஓகே. ஃபைன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும்னா ஒவ்வொரு ஏரியாஸ்லையும் தண்ணி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும். சில ஏரியாஸில் உப்பு தண்ணி வரும், சில ஏரியாஸில் நல்ல தண்ணி வரும், சில ஏரியாஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாட்டர் லெவல் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது இது நமக்கு கலரை வந்து கம்மி பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரிலாம் அது கொடுக்கும். இந்த மாதிரி வாட்டர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து போர் வாட்டர் நல்லதா அப்படின்னு கேட்பாங்க, சில பேர் மெட்ரோ வாட்டர் இஸ் பெஸ்ட் அப்படிம்பாங்க. பட் அது எல்லாமே சோப் உபயோகப்படுத்தும் போது தான். Okay. Because yeah, எதை உபயோகப்படுத்தினா ஸ்டிக்கியா இருக்கும் அப்படிங்கறதுலாம். Whereas when you go for all these இயற்கையா கிடைச்சிருக்கிற ஒரு பொருட்களை உபயோகப்படுத்தும் போது தண்ணிங்கிறது ஒரு இஷ்யூவே கிடையாது. Okay. அப்போ வாட்டர் அப்படிங்கிறது ஒரு, so don't try to escape என்கிட்ட வந்து இந்த தண்ணி இருக்கு அந்த தண்ணி இருக்கு அதனால இதை உபயோகப்படுத்தல அப்படின்னு சொல்றதெல்லாம். see தண்ணிங்கிறது அதுவும் இயற்கையா கிடைக்கிறது தானேங்க. so தண்ணி வந்து ஒரு காரணமா கிடையாது, சொல்ல முடியாது, சொல்லி யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கறதே சொல்லியாச்சு மேம். இந்த வீக் பொறுத்த வரைக்கும் நாளை ரொம்ப வித்தியாசமான அற்புதமான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். அண்ட் வியூவர்ஸ், நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், நான் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க நேரடியாக சைதாப்பேட்டில் போய் உங்களை காண்டாக்ட் பண்ணி வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு இதை தாண்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறனாலும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான அட்ரஸ் 94/51 பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட், வெஸ்ட் சைதாப்பேட், சென்னை அப்படிங்கிற அட்ரஸ்ல. நீங்க இல்லை நீங்க ரொம்ப தூரமா இருக்கீங்க, நான் ஆன்லைன்ல வாங்குறேன் அப்படின்னாலும் www.rmherbals.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணலாம். அது தாண்டி அமேசான்லயும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதுல நீங்க போய் ஆர் எம் ஹெர்பல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணா அந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வாஷஸ் என்ன மாதிரி வெரைட்டிஸ்ல இருக்கு, யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி வேற ஒரு எபிசோட்ல அங்கே மீட் பண்றேன். Until then, bye from ராகினி. ஆர் எம் ஹெர்பல்ஸ் தங்களின் 55க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வேதாஸ் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துகிறது. வேதாஸ் 100% மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. வேதாஸ் அனைத்து விதமான சரும மற்றும் தலைமுடி தொடர்பான தொல்லைகளுக்கு தீர்வு காண்கிறது. பொடுகு, முடிவுதிர்தல் போன்ற தலை தொடர்பான தொல்லைகளுக்கு பிரீமியம் ஹென்னா, ஒளிரும் சரும பொலிவிற்கு ஷாஃப்ரான் ஃபேர்னஸ் பேக், பல் மற்றும் வாய் சுகாதாரத்திற்கு ஹெர்பல் மவுத் வாஷ். ஆர் எம் ஹெர்பல்ஸ் ISO சான்றிதழ் கொண்டது. வேதாஸ் ஆர் எம் ஹெர்பல்ஸின் தயாரிப்பு. தொடர்புக்கு திருமதி ராஜம் முரளி, கைபேசி 9884719197, தொலைபேசி 0444-2485-2196. இந்நிகழ்ச்சியை வழங்கியோ ஆர் எம் ஹெர்பல்ஸ், வேதாஸ் ஆர் எம் ஹெர்பல்ஸின் தயாரிப்பு.